दिव्या, दिव्या, येन्ना? दिव्या कहाँ नोडी? नाला तेरी पतिया? कालंग गता लारम चिरचा? विजय, 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 दिव्या वा कानो? अयो यो येंग पोना येप्प पोना नी तेरी ला, वीड मुड़क तेरी अच्छे। विडिये कालेलिये कुड़िचिते ड्रेस ला मात्री पेरका। अप्पा के तेरे जा अबले दा, अप्पा मुड़िचे चा, मामा वर्रे नेरु दा, उंगे वीट कारण येंगे। நாங்க வேணா வாச்சே வர வெச்சிட்டுமா ஷூ உங்க அப்பா தெரிஞ்ச யாரும் இந்த வீட்ல இருக்கவே முடியாது தெரியாம இருக்குறதே பெட்டர் எங்க போனானே தெரியல ரெண்டு பேரும் போய் பாத்துட்டு வாங்க என்ன போகலையா ஐயே டேய் இங்க நம்ம ஒத்துறாது வெளிய போய் ரிசர்ஸ் பார்க்கலாம் வா கூடாத நான் வெறுவாயில வாசிப்பேன் டேய் பாத்து தோறா கலர் போயிரு போதே அப்புறம் அடையாளம் தெரியாம போயிரு யாருக்கு கலர் போய் போதுனே உள்ள போய் பார்த்து தெரியும் எதை சொல்றான் இவன் அலங்க தல தெருவுல என்ன வெடிக்க கேக்குறல அங்க அழைப்பு போட்டியா நடக்குது போங்க உள்ள போங்க திவ்யா எங்க திவ்யா எங்க என்ன கோயிலுக்கு துணைக்கார் போய் இருக்க தனியா தனியா ஐயோ ஐயோ ஒரு வயசு புள்ளைய பத்திரமா பாத்துக்க தெரியல என்ன காலங்காத்தால அக்னி குண்டத்துல இறங்கிட்டார் போல இருக்கே எங்க ஓடி இருக்கீங்க சவுக்கடி பட்டாத உங்களுக்கு எல்லாம் புத்தி வரும் அடிக்க மோட மாட்டேன் ஐயோ 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 மேனேஜர் நீ என்ன இங்க நடந்துட்டு இருக்க ஐயோ ஒளிஞ்சிட்டு இருந்தீங்க என்னைய விட்டு வைக்கல நீங்க காலையில இருந்து திவ்யாவ காணியா எங்க போறானோ தெரியல போய் தேடி பாரு போ இதோ ஒரு நொடியில கண்டுபிடிச்சிருங்க என்ன இழுச்சிட்டு இருக்க அங்க பாருங்க உங்க செல்ல வந்துட்டு இருக்குல்ல எங்கம்மா போயிருந்த? கோயிலுக்கு போறேன்ப்பா. தனியா போக கூடாதுன்னு அப்பா சொல்லிருக்கேன்லம்மா. திவ்யா தனியா இல்லப்பா. சனைக்கு புருஷத்தோட இருந்தானே. கோயில் தெரு வரைக்கும் புருஷத்தோட தங்கச்சி கூடவே வந்தப்பா. அப்பா. உங்க தங்கச்சி கூட அந்த புருஷத்தோட இருந்தான்னு சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? அவன் அடிச்சு கைய கால உடைக்க தெரியாது தடிமாடுங்களா? அவன் எதுக்கு அங்க வந்தாம்மா? தெரியலப்பா. என் பின்னாடியே வந்தான். இந்த கையோட இப்படி ஒட்டி ஒட்டி உரசிக்கிட்டே வந்தான்ப்பா. ரைட்ல பார்த்தா ஐஸ்வர்யா ராய் மாதிரி இருக்குங்கறான். லெஃப்ட்ல பார்த்தா சானியா மிர்சா மாதிரி இருக்குங்கறான். முன்னாடி பார்த்தா ஹசனுங்கறான். பின்னாடி பார்த்தா மல்லிகா ஷராவுதுங்கறான். நான் நல்ல ஏசி டிட்னேப்பா. அப்பவும் வெக்கோ இல்லாம என் பின்னாடியே வரான்ப்பா. அவனை பார்த்த எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. அவனை என்ன பண்ணணும்ங்கறது எனக்கு தெரியும். நீ போமா. அம்மா தனியா எதுக்குமா கோவிலுக்கு போனே ஊரே சுத்தி நமக்கு எதிரிங்க பில்லி சூன்யம் பேபி சாசன் எதையாவது ஏவி விட்டுடுவாங்க அப்படி பண்ணி தானே என்ன இப்படி படுத்த படுக்க ஆக்கிட்டானுங்க அதெல்லாம் இல்லம்மா அக்கா வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு கவலைப்பட்டு உனக்கு ब्लड प्रेशर வந்துருச்சு அதான் உனக்கு உலகம் தெரியாது உன் வாழ்க்கையாவது நல்லபடியா அமையணும் அப்பா சொல்றத கேட்டு நடந்துக்கோமா எல்லாம் நல்லபடியா அமையும் நீ சந்தோஷமா இருமா Tan 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 tan
அந்த விஷயம் என்னாச்சு? சொதப்பிருச்சு. நீ போனா அப்படிதான். வா சித்து. என்னடா படிப்பெல்லாம் எப்படி போகுது? போகுது போகுது. ரைட்ல திரும்பி லெஃப்ட்ல போய் யூ டர்ன் அடிச்சு ஸ்ட்ரைட்டா போகுது. சும்மா இத மாதிரி பேசிக்கிட்டு இருக்காம ஓடுகா படி. யோ அவன் படிப்பான் யா, சும்மா படி படினு உயிரை போட்டு எடுக்காத அந்த செக்கெடு. இந்தாங்க சித்து, காலேஜுக்கு போகும்போது இந்த செக்கு பேங்க்ல கொடுத்து பணம் வாங்கிட்டு வந்துருங்க. அப்புறம் இது வீட்டுல ஏதோ துணி தைக்கிறது கொடுக்கணும், நாங்க அதையே கொண்டுகிட்டு போய் டவுன் டெய்லர்ட்ட கொடுத்துரு. சரிங்க சித்து. சித்து இங்க வா. வர வர இந்த புருஷோத்தம தொந்தரவு தாங்க முடியலப்பா. திவ்யா எங்க போனாலும் பின்னாலேயே சுத்துறான். தட்டி கேக்குறதுக்கு ஆள் இருக்காங்கன்னு தெரிஞ்சாதான் அவன் கொஞ்சமாவது பயப்படுவான். இந்த பாரு, அவன் எங்கேயாவது பார்த்தா நாலு தட்டு தட்டி வை, அடிச்சு கைய கால நொறுக்கினாலும் பரவாயில்ல, எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். ஐயோ சொல்லிட்டு விட்டுற மாட்டீங்களே. இல்ல சொன்னேன், அவன் சும்மா ரோட்ல போறது பார்த்தாலும் சரிங்க, புடிச்சி சாத் சாத்னு சாத்தி விட்டுறேன். சபாஷ், உன் பையன் நல்ல தைரியசாலியா. ஐயோ என்ன மாதிரிக்காவே. பொய் சொல்றவங்களை கண்டா எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியல. ஆனா எனக்கு பிடிக்குமே. இது ஓவர். கொஞ்சம் ஓவர் தான், பொறுத்துக்குங்க. துப்பாக்கி எடுத்தேன்னு வச்சுக்க. ஐயோ இது ரொம்ப ஓவர். வாங்க. அண்ணா சித்து வந்துட்டான், இனிமே நமக்கு வேலை கிடையாது. சித்து இதுல அளவு பிளவுஸ்ல இருக்கு, தைக்க கொடுத்துரு. சரிக்கா. இந்த தடவை கையில அம்மா ஸ்லீவ்லெஸ்ஸா தைக்க சொல்லு சித்து. ஆ சரிக்கா. ஆ சித்து எனக்கு 2 இன்ச் கழுத்து இறக்கமா வேணும் சித்து. போதுமாக்கா. ஆ அப்போ 4 இன்ச் வைக்க சொல்லு. சித்து எனக்கு செஸ்ட் வைக்க சொல்லு. ஐயா ஓ சைஸ் எனக்கு சூப்பர் சூப்பர். சித்து ரெண்டு பேருக்கு முதுகு ஃபுல் ஓபன். இப்பவே எல்லாம் தெரியுது. சும்மா இருங்க. முதுகு தெரிய தெரியும் சார், ஜாக்கெட் அழகு. ஆமா ஜாக்கெட் அளவு குறைச்சிட போனா இவனா ராக்கெட் விட்டுருவான். சும்மா இருங்க. அப்ப நான் வரேன்க்கா. ஆ சித்து சித்து பூரியும் கள்ள கறியும் வச்சிருக்கேன், சாப்பிட்டு போயே. நான் சாப்பிட்டேன்க்கா, போயிட்டு வரேன். தம்பி அண்ணா கட்ட புருஷ நம்மளுக்கே பூரி இல்லையா? பூரி கட்ட இருக்கிறதே இப்பதானே தெரியுது. ஆஹா கண்டுபிடிச்சிட்ட கண்டுபிடிச்சிட்ட. என்ன உங்க ரெண்டு பேத்துக்கும் சித்து மேல ஆசை தானே? அவ மேலையும் ஆசை இல்லையா? கட்ட தானோ கோதால இறங்க போறாரு, போடுங்கடா. எந்த கலத்தால பசும்பால்ல ஒரிஜினல் ஊட்டி டீ தூள் போட்டு டீ போட்டிருக்கேன். யாரும் குடிச்சு விட்டு கடைகிட சொல்லப்படாது. நான் ஒரு இந்த கடை தாண்டா போய் வேட்டாடி விளையாடிட்டு வா. என்ன ஆசிரியம் பண்ண அனுப்பித்தல. இவன் தலை இறந்துட்டான் அன்னைக்கு. போய் வச்சு விடுவா. என்ன தலை, உன் ரத்தத்துல ஆசீர்வாதம் பண்ணிருந்தீங்கன்னா வீரன் அந்த மாவீரனா இருப்பேன். கேவலம் கைது புலி மாதிரி இருக்கா? இவ ரத்தத்துல என்ன பண்றீங்க? என்னோட ரத்தம் பி நெகட்டிவ்டா. முத முத வேட்டைக்கு போகும்போது நெகட்டிவ் போக கூடாதுதான் இவ ரத்தத்தை எடுத்து வச்சு விட்டா. இவன் டபுள் பாசிட்டிவ்டா. ஒண்ணு ஓ பாசிட்டிவ். இப்ப பாருங்க தல, இங்க அமைதி புகாவா இருக்கிற கரைய அப்படியே கலவர பூமி ஆக்கி ரணகலை படுத்திட்டு வர. நீயே கந்தவெட்டிக்கு கடை வாங்கி கடை வைக்கும் போது நாங்க கடன் கேட்டா கடன் அன்ப முறிக்குன்னு போடா போடுற. இப்போ உன் எலும்ப முறிக்கிறா. அப்படி ஒண்ணிக்கிட்டு மாறி விழுது பாரு. நான் பார்க்கதான் ஜானு பைட்டின்னு வந்துட்டா ஜாக்கி ஜானு. இது சும்மா ட்ரைலர், மெயின் பிக்சர் இன்னும் பிரம்மாண்டமா இருக்கும். ட்ரைலர் சும்மா பிரம்மாண்டமா தான இருந்துச்சு. யூ ஆர் அண்டர் செலக்டட். ஓகே தல. நீ தான்டா என்னுடைய சிசிய. தேங்க்ஸ் தல. நீங்க எல்லாம் யாரா? என்னது நாங்கள யாரா? பார்த்தா தெரியல. ஆட்டோவுல சும்மா பாஸ்டா வந்து பட்டுன்னு பிரேக் போட்டு சும்மா சட்டு சட்டு சட்டுன்னு இறங்கி அப்படியே ஒரு கேங்கா பட்டு பட்டு வந்து நிக்கிற போவே எங்களை யாருன்னு தெரியலையா? தெரியலையே. ஏண்டா இவ்வளவு ஹைட்டும் வெயிட்டுமா? கட்டு மசோட பாடிய வச்சுக்கிட்டு உடம்ப முறி கேத்தி டெரரா பேச வச்சுக்கிட்டு ஒரு கெத்தா இவ்வளவு தனாட்டா வந்து நிக்கிறமே, இத பார்த்து மட்டும் தெரியல உனக்கு? தெரியலையே. டவுசர் தெரிய லுங்கிய தூக்கி கட்டிட்டு நிக்கிறமே இப்ப கூடமா தெரியல. ஓஹோ நீங்க எல்லாம் ராஜகிரண் ரசிகர்களா? காமெடி பண்ண கூடாது. நாங்களா ரவுடிங்கடா ரவுடிங்க? அப்ப நீங்க சிரிப்பு ரவுடிங்களா? ரவுடி இப்படி அடிக்க மாட்டாரடா. அப்ப எப்படி அடிப்பாங்க? கட்டையை கொஞ்சம் கூட
இப்படி தாடா இப்படி தாடா இந்த ஏரியாவை மாத்துறோம் ஸ்டேடியம் மாத்துறடா சித்து நான் சொல்றத கேளு நீ அந்த புருஷோத்தமன் கிட்ட ஒரு பிரச்சனையும் பண்ண வேணாம் சொல்லிட்ட என்னம்மா அந்த புருஷோத்தமனோட அப்பங்கார மலையாளத்துக்கு போய் கருமந்திரம் படிச்சிட்டு வந்தவண்டா உனக்கு சூரிய வெச்சிருவான் அதெல்லாம் சும்மாமா ஏமாத்து வேலை ஐயோ அம்மா சொல்றத கேளுடா அவன் ரொம்ப மோசமான ஆளு ராத்திரியோட ராத்திரி வந்து செய்வினை வச்சிட்டு போயிருவான் கொலைக்கிற நாய் கடிக்காதுப்பா அதுவும் சரிதா உங்க அம்மா நல்லா குறைப்பா ஆனா கடிக்க மாட்டான் நான் சொல்றத கேளு புருஷோத்தமன் எதிரில வந்தாலும் நீ விலகி போயிடு அதான் நல்லது அம்மா அவ இந்த தெருவுல வருது தெரிஞ்சா நான் அடுத்த தெரு வழியா போயிடுறேன் போதுமா ஆ இதா சரி ஐயோ ஐயோ இது அந்த மூத்தவாதி பண்ற வேலை சித்து யார பாக்கணும் திவ்யா பாக்கணும் எதுக்கு காதலிக்கிறோம் அதுக்கு பாக்கணும் பாத்து only பாக்கணும் பாத்து அப்படியே கட்டி புடிச்சி 100 முட்டம் குடு ஏய் திவ்யா எங்க போற சொல்றது கேளு குடுக்க மாட்டியா ஏய் இப்போ எங்க அப்பா பாத்தா என்ன பண்ணுவ? அவர் நல்லா குறட்டு விட்டு தூங்கிட்டு இருப்பாரு. ஐயோ இல்ல, மூச்சுதா இருக்காரு. என்னென்னென்ன? லவ் பண்ண வந்துட்டல வாங்க. ஏய், அங்க பாரு. லக்ஷ்மி இன்னைக்கு எப்படி இருக்கு உடம்பு? பரவாயில்ல. என் பொண்ணு கல்யாணத்தை பாக்கிறதுக்கு தான் நான் இன்னும் உயிரோட இருக்கேன். உயிரை பிடிச்சு நிறுத்துறதுக்கு தான் இத்தனை மருந்து மாத்திரையும் வாங்கி வச்சிருக்கேன். திவ்யா வயசுக்கு வந்து 5 வருஷம் ஆச்சு. சீக்கிரமா நல்ல ஒரு இடமா பாருங்க. நான் என்ன சும்மா இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? ஒரு நல்ல பையனை பார்த்து வச்சிருக்கேன். நம்ம கௌரவம் வசதி அந்தஸ்துக்கு ஏத்தடும். யார் அது? சொல்றேன் சொல்றேன். பாத்து வச்சிருக்கிற மாப்பிள்ள அம்மா காரிக்கு தெரிஞ்சா என்ன? இன்னும் வெகுளியாவே இரு நீ. நமக்கு ஒரு நல்ல சம்பந்தம் வருதுன்னு தெரிஞ்சா அதை கெடுக்கிறதுக்கு 4 பேர் நாக்க தொங்க போட்டு நிப்பான். ரகசியமா வச்சிருந்து ரகசியமா கல்யாணத்தை முடிக்கணும். நேரங்கால வரும்போது எல்லாத்தையும் சொல்றேன். எல்லாம் எனக்கு தெரியும். சூப்பர். என்னைய மைக்கிட்ட நீ? ஏய் ஏய் நெஜமா? ஓஹோ, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. நீ என்ன? ஒரு நாள் அவரு பகல்ல லவ் பண்ணு சித்தோ. ஐயோ, அது எப்படி முடியும்? ராத்திரி ராத்திரி லவ் பண்ணி ஒரே போர். பகல்ல லவ் பண்ணனும்னு ஆசையா இருக்கு சித்தோ. பகல்ல உங்க அண்ணன் அண்ணி எல்லாம் உனக்கு காவல். உங்க அப்பா வேற எப்ப பார்த்தாலும் துப்பாக்கி வச்சு அலஞ்சிட்டு இருக்காரு. ஆமா,
அது வெடிக்கிற துப்பாக்கியா இல்ல பந்தாக்காக வச்சிருக்காரா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு உன்ன பகல்ல லவ் பண்ணனும். திட்டம் போட்டு அழகா கச்சிதமா காரியத்தை முடிக்கணும் சித்து. ஐடியா? என்னன்னா? சூப்பர் சூப்பர் சித்து. ஹ ஹ ஹ
என்ன குடுவா என்ன தெருல ஆளே இல்ல மச்சான் உனக்கு விஷயம் தெரியாதா ஊரே நம்மள கண்டு மிரண்டு போயிருக்காங்க கத்துக்குது பாண்டே நிக்கு பாண்டியா கத்துக்குது பாண்டி நம்ம டெரர் பாத்துச்சு வெக்கமான சூடு சொர்ணத்துல ஏதாவது இருக்கடா உங்களுக்கு அதெல்லாம் என்கிட்ட ஏது தல இளந்தல அந்த பசங்களை அடிக்கிற கடக வதற அடிச்சு சொல்லி அந்த பசங்க 50 ரூபாய் பணம் கொடுத்தா காரியத்தை கச்சிதமா முடிக்காம பணத்தை வாங்கிட்டு 60 ரூபாய் கொடுக்குறீங்களா மரியாதையா பணத்தை திருப்பி கொடு இல்லனா அந்த கட்டி விட்டு பண்ணிட்டு இருந்தா எஸ்கேப் ஆக முடியாது ஏண்டா பயம் இல்லையா கணக்கு வாத்தியார் அடிக்க சொல்லி காசு கொடுத்தீங்களே அந்த வாத்தியாருக்கு கராத்தே தெரியும்னு ஒரு வார்த்தை சொல்ல கூடாதாடா ஆமா சொல்லி நம்ம மட்டும் என்ன பண்ணீங்க அப்படியே ஓடுறதுக்கு தாடா பல இடத்துல பல விதமா அடி வாங்கிருக்க தல அந்த கணக்கு வாத்தியார் அடிச்சு அடி இருக்க அடியா அது நான் எடிப்பே எடி கணக்கு வாழ்க்கையே இல்ல போலச்சு வந்ததே பாரு போலப்பு தல இந்த நுண்டி சக்கலா வாடா இந்த பசங்க கிட்ட வாங்கற பணத்தை திருப்பி கொடு இல்ல பொறுமை வைக்கிறவே தல கையில 10 பைசா கூட இல்ல ஏய் எங்கட்ட உங்க வேல ஆட்டறீங்க தல உங்க கிட்ட போய் நாங்க வேல ஆட்ட முடியுமா எங்களை நம்பு தல அப்ப கையில இருக்க கத்தியல் வேல கொடுடா நாங்க கையலங்கல போட்டு காசு ஆக்கிறோம் இதுல தம்மிடா அட்ட கட்டி வாங்கற பணத்துக்கு டிரைவர் சட்டை லுங்கி எல்லாத்தையும் அவுட் விட்டுட்டு போங்கடா தல எங்க மான மரியாதைக்கு அப்புல இரு தல உள்ள கோமணம் கூட கட்டல தல அண்ணா தனியா எவ்வளவு நாள் கவனிக்கிறோம் மாடிடா டேய் பாத்தா பாமா இருக்குடா போட போகட்டும் இவங்கள மன்னிச்சு விட்டுறடா ஏண்டா குள்ள கத்திரிக்கா அவனை கிட்ட பணத்தை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு எங்க கிட்ட போண்டா பச்சி வடைன்னு 11 ரூபாய்க்கு வாங்கி தின்னுட்டு இப்ப கச்சி மாறவா பாக்குற டேய் நம்ம ஆயுதத்தை எடுங்கடா ஏண்டா கச்சி மாற பாக்குற உனக்கு கிட்ட தாண்டா பேசணும் அரிசி உனக்கு மறந்து அரிசி இல்ல ஓடா கட்டி குத்து பண்ணி உனக்கு என்ன புரிஞ்சவரோட பெரிய சிவரா கேடா நம்ம அப்பம் கட்டினதாச்சு போல சித்து என்னடி அவசரம் உட்காரு ஐயோ எனக்கு லேட் ஆயிடுச்சு நான் போறேன் ஏய் என்ன மர நேரண்டா இது இன்னும் எவ்வளவு நேரம் விடியற வரைக்கும் ரொம்ப தைரியம்தான் என்னடா யாரும் இல்ல அதுக்கு என்ன பீதி கலப்பு ஆமா கதவை திறந்து விட பொண்டாட்டி செட் பண்ணிட்டு இல்ல ஆமா உன் பொண்டாட்டி மட்டும் நல்லா தூங்கணும் ஏன் பொண்டாட்டி மட்டும் கொட்ட கொட்ட முடிச்சுன்னு இருக்கணுமா ஏய் தம்பி கூட பார்க்காம நான் விட்டு படுத்து குட்டு பண்ண தெரியுமா அது ஏன் தப்பு வர வர அண்ணங்க மரியாதை இல்லாம போச்சு நான் மரியாதை பெரிய மரியாதை கவுண்டர்ல யாரா கேக்குறீங்க வா என்கிட்ட இந்த மாதிரி தான் வெச்சீங்க பஜார் வா என்னடா ம் என்னடா உண்மையிலே ஒருத்த வரறோம் அத ஏன்டா மெதுவா சொல்ற உண்மையிலே ஒருத்த வரறோம் புறா வர புறா வர ஏய் டேய் 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 பாருங்க வந்தவன் திரும்பவும் வரத்தான் செய்யுமா அவனை தந்தரமா புடிச்சு மொட்டை அடிச்சு கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுத மேல ஏத்தி உங்க சவுக்காலிய அவன் அடிச்சு பெருத்தருமா ஊரை சுத்தி வர வைக்கணும் ஆமா ஆமா ஒருவேளை அவன் கிடைக்கலன்னா அவங்க அப்பனை புடிச்சு அதே தண்டனை கொடுத்துடலாம் கழுதையாவது கானம் குறையும் இது கூட நல்லா இருக்கே அப்படியே செஞ்சிருவங்க ஏன் வீட்டுக்குள்ள ராத்திரில வந்து போற அளவுக்கு இந்த ஊர்ல எவனுக்கே தைரியம் இருக்கு ஒரே ஒருத்தனுக்கு இருக்கு யாரு யார் அவன் வேற யாரு அந்த புருஷோத்தமன் தான் உங்க அப்பா காலத்திலே உங்க வீட்டை ராத்திரி ஒத்த சுத்தி சுத்தி வந்தான் ஞாபகம் இருக்கா ஆமா அந்த புருஷோத்தமனோட அப்பங்கார மந்திரவாதி விக்ரமாதித்தன் மந்திர தந்திர பண்றவன் தான் ராத்திரியில தூங்காம திரிவான்
உங்க அப்பா காலத்திலேயே அந்த மந்திரவாதி விக்ரமாதித்தன் ராத்திரி ராத்திரி உங்க வீட்டை சுத்தி வந்து உங்க தங்கச்சியை காதலிச்சு இழுத்துட்டு ஓடி போயிட்டான். மறுநாளே ஜோடியா வந்து நின்னு சீதனமா உங்க சொத்துல பாதிய கேட்டா. உங்க அப்பா சல்லி காசு கூட குடுக்கலையே. இப்ப அவன் மக புருஷோத்தமனை வச்சு மந்திர தந்திரம் பண்ணி உங்க மகளை மயக்கி கல்யாணம் பண்ணிக்கிட்டா சொத்து பூரா அவன் கைக்கு போய் சேர்ந்துரும்ல. பாருங்க திவ்யாவை எப்போதும் செருப்பு போட்டு நடக்க சொல்லுங்க. அவ பாதம் பட்ட மண்ணு அவன் கையில கிடைச்சா போதும், அவன் மந்திரம் பழிச்சிரும். தலைமுடிய வெளிய வீசவானான்னு சொல்லுங்க, உச்சந்தல முடி ஒண்ணு கிடைச்சாலும் போதும் என்ன கோத்து நீங்க வாங்கடா சீக்கிரம். யாருகிட்ட விளையாடுறாய் பில்லி சோனியா வச்சு புழப்பு நடத்துற திருட்டு பயல, எதையும் நேருக்கு நேரா வந்து பேசி கணக்கு தீக்கிற வீர பரம்பரைடா நாங்க. என்னடா சரியான ஆம்பளையா இருந்தா ஒத்தைக்கு ஒத்த நேருக்கு நேரா வந்து இன்னைக்கு நீயா நானாங்கிறத பாத்துறலாம். வெளிய வடா தருதல. மந்திரவாதி, உன் மகன் என் மகளை பாக்குறேன்னு ராத்திரி வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்கான். அவனை கைய கால உடைக்காம இங்க போக மாட்டேன். நீ சரியான ஆம்பளை இருந்தா மகனை வெளிய அனுப்பிடா. ஏய், இன்னும் புத்தி வரலையா உனக்கு? எனக்கு சீதனமா கொடுக்க வேண்டிய பாதி சொத்தை கொடுத்திருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காதுல்ல. பூனை தலையில மந்திரம் பண்ணி என் கூட பிறந்தவளை வசிய வச்சு மயக்கி கூட்டிக்கிட்டு ஓடி போன ஓடுகாலி பயலுக்கு ஒருபடி மண்ணு கூட தர மாட்டேன்டா. ஏய், நீயும் அப்பனும் தலையிலா நின்னு தேன்னாலும் என்ன மாதிரி ஒரு மாப்பிள்ள கிடப்பானடா? பாரு பாரு எங்க ஜோடி பொருத்த. குரங்குக்கு கிளிக்கும் பிறந்த மாடா கூறு கட்ட பயல. ஏய், இப்ப சொல்றா என் மகன் நடுஜாமத்துல வீட்டுக்குள்ளார வந்து உன் பொண்ண காதலிப்பான், அவ கழுத்துல தாலி கட்டுவான், அவளோட குடும்பம் நடத்துவான்டா, ஓ சொத்து புறைய கைக்கு வந்து சேரும், அத நீ பாக்க தாண்டா போற. டாய் டாய், உன்னை கட்டி வச்சு அடிச்ச மரமும் அந்த சவுக்கு இன்னும் எங்கிட்ட தாண்டா இருக்கு. உன் மகன் இன்னொரு தடவை என் வீட்டுக்குள்ள நுழைஞ்சா அவன் அதே மரத்துல கட்டி வச்சு இந்த சவுக்கால் அடிச்சு அவன் தோலை உரிக்கல. நான் பெரிய பரம்பரையில பிறந்தவையில்லடா. அன்னைக்கு நீ அடிச்ச அடிய திருப்பி கொடுக்கத்தான் என் மகனை சிங்க மாதிரி வீரனா வளர்த்து வச்சிருக்கேன். இதோ பா புருஷோ. ஐயோ ராசா நடைய பாருடா. எங்க குலதெய்வம் சூளக்கருப்ப மீது ஆன முத்து கருப்ப முனி வீரப்ப முடிசூடா முக்காளி கேரளத்து பகவதி கொல்லிமலை கொடியமுனி. ஐயா மறந்து போச்சே, அப்ப அடுத்து என்ன சொல்லணும்? செகண்ட் மோகினி. ஏண்டா சிரிக்கிறீங்க? சகலகலா வல்லவன் என் மவன் உன் பொண்ண பாக்க வருமா, அவளை காதலிப்பான், அவ கழுத்துல தாலி கட்டி உன்ன பழிக்கு பழி வாங்குவான். என்ன கட்டி போட்டு அடிச்சியே அதே மரத்தை அறுத்து டபுள் காட்டு கட்டில் செஞ்சு உன் பொண்ண கட்டி புடிச்சு சுகமா தூங்குவாண்டா என் மவன். எங்க முதல் இரவனை பிறக்க போற குழந்தைக்கு குட்டி விக்கிற மாதிரி பேரு வெப்பமே. டேய் லூசு, முதல் இரவனை எப்பறா குழந்தை பிறக்கும்? பிறக்க வெப்பேன் அந்த டெக்னிக் எனக்கு தெரியும், ஆனா அது உங்க ரெண்டு பேத்துக்கும் தெரியாதே. அப்படியா? இல்லடா எப்படி சொல்ற? டாய் மந்திரவாதி, மந்திர தந்திரம் பண்ணி என் மகளை மயக்கணும்னு நினைச்சா உன் மகனை உயிரோட விட மாட்டான்டா. டேய், உன்னையும் உன் மகன்களையும் இந்த எட்டப்ப நரம்பு மேனேஜரையும் இப்பவே இங்கே என் மந்திர சக்தியால எரிச்சி சாம்பலாக்கற பாக்குறியா? மகனே, இந்த பெரிய மனுஷனை
ஏ காபி முத்தப்ப மந்திரத்தால தெரு நாய் ஆக்கி தெரு தெருவாலே ஊர்ல பாக்குறியா? ஏண்டாப்பா, என் மாமனார் ஒரு நாய ஊர் சுத்துறத என்னால தாங்க முடியாது. அவர் ராத்திரி கொலைச்சார்னா எனக்கும் திவ்யாக்கும் தூக்கம் வராதுப்பா. பண்ணு வாங்கி போடுறா. அப்படி அப்பாவ நாய மாத்திரம் நான் தான் வாக்கி கூட்டு போவேன். நான் தான் வாங்கி போடுவேன். நான் யாருன்னு தெரியாம மோதுறானுங்களா? இந்த முட்டைய மந்திரிச்சு விட்டா அத்தனை பேரும் ரத்தம் கக்கி இங்கேயே சமாதி ஆயிடுவானுங்களா? இவனுங்க இங்கேயே ரத்தம் கக்கி சாவரத நான் பார்க்கணும். வந்திருக்கேன், சொன்னா சொன்னபடி செஞ்சிருவான் போல. நீனே இவனுக்கு எல்லாம் போய் பயந்து. ஐயோ, அதை சொல்லல. வாங்க, அந்த முட்டையை உடச்சு மூஞ்சல பூசிக்கிறான். நாய மத்தல வீடு தேடி வந்து தகராறு பண்றவன் கை கால முடக்கறடா. அப்பா, என் தாகத்தை இனிமேல என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது. இது வீரம், கொஞ்சம் பொறுத்துக்க. உன் தாகம் அடங்கறதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன். என்னால பொறுத்துக்க முடியாது. பாத்தியாடி, உன் அண்ணனோட ரத்தத்தை குடிக்கிறதுக்கு என் பையனுக்கு என்ன வேகம் பாரு. அவரத்தை எனக்கு எதுக்கு? இத்தனை நேரம் கத்தி பேசுனதுல என் தொண்டை வறண்டுருச்சு. அப்பா, ஒரு 10 ரூபாண்டா கூட போய் சர்பத் வாங்கி குடிச்சிட்டு வந்துடுறேன். இதுதான் உன் வீரமா? இந்த 10 ரூபா போய் சர்பத்துல சேமியா போட்டு குடிப்போ. நல்ல அப்ப நல்ல பிள்ளை, உள்ள போங்க. ஏ திவ்யா, நீ சாமி கிட்ட என்ன கேட்டேன்னு எனக்கு தெரியும். மனசுல நினைச்ச மாதிரி அழகான புருஷன் கேட்ட. நீ நினைச்ச மாதிரி அழகான புருஷன் இதோ வந்துட்டேன். பயப்படா திவ்யா, நான் பின்னாடிதான் சுத்துவேன், உன்னைத்தான் காதலிப்பேன்னு உங்க அப்பா கிட்டயே சொல்லிட்டேன். நம்ம கல்யாணத்துக்கு சீக்கிரமே நாள் குறிச்சிருவேன். மூஞ்சி பாரு, மூஞ்சிய மாமாக்கு தெரிஞ்சா சொன்ன வாய் ரெண்டா கிழிஞ்சிரும். கிழிஞ்சா தைக்கிறதுக்கு எனக்கு தெரியும். நீ சும்மா இரு. திவ்யா, நம்மளுக்கு கல்யாணம் நடந்தே தீரும், அது விதி. நமக்கு பிறக்க போற குழந்தைக்கு என்னுடைய அறிவும் உன்னோட அழகும் இருந்தா இந்த உலகத்தையே கட்டி ஆளுவா. என் மக கட்டி ஆளுவா. உன் அழகும் உன் அறிவோட பிறந்துட்டா. ஏ விஷயம், நீ சொன்ன விடல. எனக்கு பிடிக்கணும்னு தோணுச்சு, பிடிச்ச விடணும்னு தோணுச்சு விட்ட. மத்தபடி நான் வீரம் தான். நீங்க போங்க, போங்க சொல்றல, போங்கம்மா. இன்னொரு தடவை உன்னை இப்படி பார்த்தேன், சாப்பிடுறதுக்கு கை இருக்காரு. என் குலதெய்வம் மூக்கறுப்பு மூக்காத்தா மேல ஆணைய சொல்றேன். ரத்த காட்டேறி ஏதை விட்டு உன்னை ரத்தம் கக்க வைக்கல. நான் மந்திரவாதி மகன் இல்லடா, மந்திரவாதி மகன் இல்ல. பெருசா எடுக்கிறான. என்னது இது? சிட்டுக்குருவி லேகியம். சிட்டுக்குருவி லேகியம்னா சிட்டுக்குருவி கிட்ட கொடுக்க வேண்டியதானே? நான் யாகிட்ட எது குடுக்குற? ஐயோ, இது அந்த மேட்டர். இத சாப்பிட்டா சிட்டுக்குருவி போல பறப்பீங்க. பறந்து போய் பறன மேல உட்கார்ந்துப்பேனா? எனக்கு இந்த மேட்டர்லாம் வேணாம். எனக்கு பிடிச்சதுலாம் ஒரே மேட்டர் தான். என்னது டொட்டனை? ஐயோ, நீங்களும் இருக்கீங்களே. நம்ம சித்து ஹீரோ மாதிரி ஸ்டைல வந்தான். என்ன வீரம், விட்ரா கையின ஒரே வார்த்தை அந்த புருஷோத்தமனே பயந்துட்டான். ஆம்பளன்னா சித்து மாதிரி இருக்கணும். அடி பாவி, நானும் மூச்சை இழுத்து வாய கிழிச்சு டெய்லி வாசிக்கிறேன். ஒரு நாளாவது என்ன பாராட்டி இருக்கியா? ஆமா, உனக்கு அந்த சித்து மேல ஆசை தானே? ஆசை இருந்தா வெக்கப்படாம தைரியமா சொல்லு. கமலா, கமலா, நமக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷமாச்சு? அதே மறந்துட்டீங்களா? 7 வருஷம் ஆச்சு. இந்த 7 வருஷத்துல என்னைக்குமே வராத ஆசை இன்னைக்கு வந்திருக்கு. நான் செம மூட்ல இருக்கேன். இன்னைக்கு விடிய விடிய உன்னை தூங்க விடாம நான் செமையா சந்தோஷப்படுத்த போறேன். போங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. இதுல வெக்கப்படுறதுக்கு என்ன இருக்கு? அவகிட்டமா லைட்ட அணைச்சிடுவா? வேண்டாம் வேண்டாம், இத வெளிச்சத்துல பார்த்து ரசிக்கணும். ஆசை பாரு. இதோ அவுத்துட்டேன். முழு முழுன்னு என்ன ஒரு சேப்பு
நீங்க உன் படுக்கையறையில் நான் கட்டிலா புத்தகமா போடி போடி புண்ணாக்கு போடாத தப்பு கிடக்கு. சத்தம் போடுவார் திவ்யா. அண்ணி அண்ணி இன்னைக்கு மட்டும் வேணா திவ்யா அண்ணி. ஐயோ போ. ஏய் ரொம்ப அழகா இருக்கல்ல. யாரு? என் பொண்டாட்டி. என் பொண்டாட்டி மேல உனக்கு ஆசையா? ஐய அப்படியே நினைக்கிற போனா அண்ணன் பார்த்தா ஏதாவது குழப்பம் வருமோ? பாக்காத மாதிரி குடுத்துற வேண்டியதான். என்னது எல்லாரும் என் பொண்டாட்டி பின்னாடி சுத்துறாங்க? எவ்வளவு தைரியம் என்ன? நடான என் பொண்டாடி கட்டி முடி போன. என்னடா நீ சொல்றது? நான் கேட்கணும். என் கைப்படாத கமலாவை இப்படி கசக்கி இதே மாதிரி உன் பொண்டாட்டிய கட்டி பிடிச்சி உருண்டு நான் பழகி பழி வாங்கல கூப்பிடறேன். அப்பா என் பொண்டாட்டி கட்டி பிடிச்சி தம்மு மாதிரி ஊட்டான்ப்பா. அப்பா நான் ஒரு தப்பு பண்ணலப்பா. இந்த லெட்டர் அண்ணே கிட்ட குடுக்க வந்தப்பா. பாருங்கப்பா உருண்டதும் இல்லாம என் பொண்டாட்டிக்கு லவ் லெட்டர் வேற குடுக்க வந்திருக்கா? அது இல்லப்பா இந்த லெட்டர் அண்ணியோட புடவைகள் இருந்ததுப்பா.
கிலோமீட்டர் புடவுக்குள்ளேயே போயிருச்சா? ஏய் நான் அண்ணியை கட்டி பிடிக்க போறேன். அப்பா என் பொண்டாட்டி கட்டி பிடிச்சு திரும்ப திரும்ப சொல்றேன். அப்பா என்னடா ஜெ இந்த லெட்டர் அண்ணி எடுத்து போற துணியில இருந்து விழுந்ததுப்பா. இத எடுத்து அண்ணி கிட்ட கொடுக்க போறப்போ வாழைப்பழ தோலு வழுக்கி துணிக்குள்ள லெட்டர் எப்படி வந்தது? எனக்கு தெரியாது மாமா. அப்பா இது நம்ம திவ்யாவுக்கு வந்த லெட்டர்ப்பா. படியா? என் அன்பு, என் பிரியா, என் செல்லம், என் திவ்யா. படியா? படிக்கிற. நீ மட்டும் கோயிலுக்கு போகாமல் வீட்டில் தனியே இரு. நாம் தனிமையில் சந்தித்து பேச இதுபோல் நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்காது. உன் முத்தங்களை எதிர்பார்க்கும் உன் அன்பு காதலன். சந்தேகமே இல்ல, இது லவ் லெட்டர் தான். ஆனா எழுதின பேர் தான் இல்ல. திவ்யா! உனக்கு லெட்டர் எழுதினது யார்? உண்மை சொல்லு. உண்மை சொல்லு. என்ன தெரியாது? தெரியாது. உனக்கு தெரியாம எப்படி லெட்டர் வந்திருக்கும்? உண்மை சொல்லு. சொல்லு சொல்லு சொல்லு. உண்மை சொல்லு. தெரியாம லெட்டர் வர வாய்ப்பே கிடையாது. மரியாதையா உண்மை சொல்ல முடியாதியா? வீடு அடிபட்டு சாகாத. சொல்லு உண்மை. அந்த லெட்டர் எழுதி உண்மை சொல்லு. உன்னை கொல்லாம விட மாட்டேன். உண்மை சொல்லு. சொல்லு, ஏன் எல்லாரையும் மாத்த வாங்குறீங்க? உண்மை சொல்லு. சொல்லு சொல்லு. உன்னை கொன்னே போட்டுருவேன். சொல்ல போறியா இல்லையா? நீ சொல்ற வரைக்கும் அடி வாங்கிச்சான். மரியாதையா உண்மை சொல்லு. இப்படி அடி வாங்கி சாக்குறதுக்கு திவ்யா உண்மையை சொல்லிடலாம். ஆமா, உண்மையை சொல்லிடணும். உண்மையை சொல்லல. உன் கழுத்தை பிடிச்சி நினைச்ச கொண்டுடுவேன். மரியாதையா உண்மையை சொல்லு. என்னங்க கழுத்தை நினைச்சு கொண்டு? நீ எதுக்கு இங்க வந்த? நான் வந்து இவளை அடிக்க வேண்டாம் சொல்றதுக்கு வந்தியா? எனக்கு வர்ற கோபத்துக்கு இவளை அடிக்கிறது இல்ல, கொன்னே போட்டுருவேன். உண்மையை சொல்ற வரைக்கும் ஒன்னு விட மாட்டேன். இந்த வீட்டுல இருந்து இனி ஒரு பொண்ணு வழி தவறி போறதுக்கு விட மாட்டேன். அவ உண்மையை சொல்ற வரைக்கும் அவளுக்கு சோறு தண்ணி கொடுக்க கூடாது சொல்லிட்டேன். திவ்யாவைத்தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், திவ்யாவைத்தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு ஊர் முழுக்க போய் சொல்லியிருக்கான் அந்த புருஷோத்தம. எல்லாரும் கோயிலுக்கு போற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவன் தான் இந்த லெட்டர் எழுதியிருக்கணும். அம்மா மேல சத்தியம், அப்பா மேல சத்தியம், திவ்யா லவ் லெட்டர் கொடுக்கல. என்ன இது? நம்ம மக கட்டிக்க போற பொண்ணுக்கு எவனோ ஒருத்த லவ் லெட்டர் கொடுத்திருக்கான். அது கேட்க துப்பில்ல உங்களுக்கு? எவனோ ஒருத்தன் நம்ம சுத்த அடிக்கிறதுக்கு ஐடியா பண்றோம். என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? என்னத்தையாவது பண்ணலாம். வாங்க. ஆடா வெளியே. கூட பிறந்தவனுக்கு சீதனம் கொடுக்க மக்கள்ளாத பூபதி பாண்டியா, வெளியே வாடா. மடை அறுவகட்டவனே, வெளியே வாடா. எருமாட்டு பண்ணை அவுத்து விட்ட மாதிரி சொரணை இல்லாம வரானுங்க பாரு. உன் பொண்ணுக்கு லவ் லெட்டர் கொடுத்தது ஏன் மக இல்ல? அவ நினைச்சா அடுத்த நிமிஷமே உன் பொண்ணு கைய பிடிச்சு இழுத்துட்டு வந்த அவ கழுத்துல தாலி கட்டுவா. அப்பப்பட்ட ஆம்பளை சிங்கத்தாயமா. சி சி சி. என் பொண்ணுக்கு லவ் லெட்டர் கொடுத்தது இந்த ஓடி போன புள்ளதான். என் மகன் லெட்டர் குடுக்கலடா. உன் மகன் தான் லெட்டர் குடுத்தா? என் மகன் குடுக்கலடா. உன் மகன் தான் லெட்டர் குடுத்தா? இல்லடா. ஆமா இல்லடா. ஆமாண்டா இல்லடா. அது உனக்கு எப்படி தெரியும்? என் மவனுக்கு எழுத படிக்கவே தெரியாது. மாட்டிக்கிட்டாரு மாமா, மாட்டிக்கிட்டாரு. நான் தான் பள்ளிக்கூடத்துக்கே போனதில்லையே. டேய், எழுதாத லவ் லெட்டரை எழுதுனான்னு சொல்லி என் மகன் மேல பழிய போட்டுட்டு இல்ல. இனிமே உன் மகன் கழுத்துல தாலி கட்ட போறது என் மகன் தாண்டா. இத 336 மணி நேரத்துக்குள்ளார நான் நடத்தி காட்டுறேன்டா. அதுக்குள்ள உன் பண்ணி தலையை நான் வெட்டுவேண்டா. நான் சுழிக்க போது வாடி. சரிதான்.
எழுத படிக்க தெரியாதவன் எப்படியா லவ் லெட்டர் எழுதுவான்? இது என்னங்க பெரிய விஷயம்? ஆள் வச்சு எழுதிருந்தா இது சரியான பாயிண்டியா? ஆமாங்க, அதைத்தான் நானும் சொல்றேன். வேலை வெட்டி இல்லாத பயலுக நிறைய பேர் அலையறாங்க இதுக்காகவே. இதுக்கு மேலேயும் அவனை விட்டு வைக்க கூடாதியா? திவ்யா, உங்க அப்பா உன்ன சவுக்கால அடிச்சது வலிக்கல? இல்ல அப்பா, எனக்கு ஒண்ணுமே தெரியாதுப்பான்னு பயங்கரமா கத்தி அழுதெல்லாம் செஞ்சிய. சும்மா நடிப்பு தானே? என்னைக்காவது ஒரு நாள் நீ மாட்டிக்கிதான் போற, அன்னைக்கு தெரியும் வலிக்குதா எனக்குதான். ஏய் பைனாங்குழி, எங்க பயந்து ஓடு? நீ அடகட்டி மூ
மூடி வச்ச ஆனந்தத்தை நான் எடுக்க வரணும் நீலுரே. வெட்கட்டா வீட சொர்க்கத்தை சொர்க்கத்தை தொட இருக்கும் வேலையில வந்தவளே என்ன சிக்க வைக்க போறந்தவளே நீ தொட்டு விட்ட பிறகு தூக்கம் போனதே. இது நம்ம மௌனுக்கு திவ்யா எழுதுற லவ் லெட்டர்ல நமக்கு சேர வேண்டிய சொந்து பத்திரம். படி படி காது குளிர கேப்போ சீக்கிரம் படி. என் அன்பு புருஷ அத்தானுக்கு உங்கள் திவ்யா எழுதும் காதல் கடிதம். உங்கள் உடம்பு கொழுக்கட்டை மாதிரி இருக்குன்னு எல்லோரும் சொல்றாங்க. ஆனால் அந்த கொழுக்கட்டை உடம்பில் நான் ஒரு வசந்தத்தை பார்க்கிறேன். என் கொழுக்கட்டையின் வசந்தமே ஐ லவ் யூ. சூப்பர் அப்பா. கல்யாணப்பா கல்யாணப்பா கல்யாணம். இப்படி சொல்லி சொல்லி எனக்கு வயசாயிட்டு போகுது. உனக்கு எத்தனை வயசானாலும் பரவாயில்லடா. அவதாண்டா உனக்கு பொண்டாட்டி. என் மந்திர சக்தியால இத நான் நடத்தி காட்டுவேன்டா. நான் வைக்க மாட்டேன். நமது தெய்வீக காதலை பிரிக்க எங்க அப்பா ரவுடிகளை ஏற்பாடு பண்ணியிருக்கார். ஐயோ உங்களை தீர்த்து கட்டத்தான் அவர்களே வர சொல்லியிருக்கார். அந்த ரவுடிகளை இங்க வரவிடாமல் தடுத்து நம்ம தெய்வீக காதலை காப்பாற்றவும். இப்படிக்கு உங்க அன்பு திவ்யா. ஏங்கிட்டே உன் வேலையை காட்டுறியா? இந்த மந்திரவாதி யாருன்னு காட்டுறா. இந்த புரோகிராமே ரொம்ப டேஞ்சர் மச்சான். ஏண்டா? பையனோட அப்பங்காரன் மலையாளத்துல போய் கரிமந்திரம் படிச்சுட்டு வந்தவனும். அது மட்டும் இல்ல, பில்லி சூனியம் வைக்கிறது, பேய் விசாசம் ஓட்டுறது, ஏவல் செய்வன செய்யறது, இதுதான் அவங்க கூட தொழிலா. ஏண்டா வண்டியில வந்து சாகப்பறியா? நீங்க நாலு பேர் இருந்தாண்டா இப்ப சாக போறீங்க. அகில உலகமே நடுங்கும் மந்திரவாதி விக்ரமாதித்தனோட ஏகபுத்திரன் புருஷோத்தமன் தானா மச்சான்? அந்த மேடை சொன்ன மாயாவி இவன் தான். இவனுக்கெல்லாம் பயந்தா நம்ம தொழில் பண்ண முடியாது. இறங்குங்கடா கீழ. புருஷனிடா அவங்கள பேர்றா எங்கடா அவனுங்க
ஆம்பளைங்களுக்கு சக்தி வருமா? சரிதான், அப்ப கடைசி வரைக்கும் மிருதங்கம் தான்.
எப்படி தக்காளி நீ தெற்கால போ, ஏ கொடா குந்தா, தெற்கால போ, ஏ கரடி, நீ மேற்கால போ, மச்சா, நீ எந்த போற, காசி சந்தேசம் வாங்க போற, அதெங்க இருக்கு, தங்கடா, வீட்டு பக்கம் எவன போட்டு தள்ளுங்கடா, வீட்டு வாசல் வந்தா, முதல்ல உள்ள போட்டு தள்ளுங்கடா, டேய் நின்னா ஆந்துடு, உண்மையிலேயே இவனுங்க பெரிய திறமைசாலிங்கயா, எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு, இன்னைக்கு ராத்திரியே அந்த களவாணி பையல இவனுங்க புடிச்சாலும் ஆச்சரியப்படுறான், அப்படின்னா நான் வீட்டுக்கு போல, இங்கேயே தங்கிக்கிறேன், அவன் பிடிப்பாரத நான் கண்குளிர பாக்கணும், நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க, அவன் மேல விடற முத அடி ஏ அடியாத்தா இருக்கணும், ஒருவேளை நான் தூங்கிட்டா எழுப்பி விட்டுருங்க, இதே கையால அவன அடிச்சு நொறுக்கி, இவன் செஞ்சுட்டா தப்பி தவறி ராத்திரியில தனியா வந்துறாதீங்க அவன் உங்களை போட்டு தள்ள போறான் யோ அவன் உன்னதையா சொல்றான் லூசு நான் பார்த்த உடனேயே என் இதயம் என்கிட்ட இல்ல இதயம் இல்லனா இந்நேரம் செத்துருப்பேன் அப்படியே உன் பேச்சுல சுருங்கார ரசம் சுட்டது ஆமா ரசம் கூட்டு பொரியல் இட்லி வடை பாயாசம் வாய் 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 வாயில கட்டமல நீ மம்பழம் மம்பழம் மல்கவ மம்பழா செலத்து மம்பழா நீ தானடி அடியே அடியே உன்னை அப்படியே கடிச்சு திங்க போறேன் கவிதா எத்தனை மாசம் சொல்லவே இல்ல ஆசைய பாரு உங்க வாய் நாத்தம் அதான் இந்த வாந்தி ஒரு வாரமா தான் பள்ளி தேய்க்கல கவிதா எங்க இன்னைக்கு இவ்வளவுதானா ஏ மொட்டை இங்க என்னடா பண்ற நீ ரெகார்டாக்ஸ் பார்த்தேன் குத்துனா குத்து செம குத்து இது சாதாரண குத்துடா இப்ப வருது பாரு ஸ்பெஷல் குத்து என்ன கொடுமடா இது சகில படம் பாக்குற மாதிரியே இருக்கு வாழ்க்கையில உருட்டு கட்ட புடிச்சி காலத்தை கழிச்சிட்டோம் இப்படி ஒரு நம்ம எப்பதா புடிக்க போறோமோ பார்த்ததுமே சும்மா உதறது இல்ல என் பொண்டாட்டி சூப்பரா இருக்கா இல்ல என் பொண்டாட்டி மேல உனக்கு ஆசையா அது எப்படிங்க என் வாயால சொல்றது நீ எப்படி சொன்னாலும் பரவாயில்ல சும்மா சொல்லு எங்க இருந்தாலும் வழக்கு டைப்பா நீங்க என் பொண்டாட்டி மேல உனக்கு ஆசையா இல்லையா அத மட்டும் சொல்லு ஆசை வந்தா நான் சொல்லி அனுப்புறேன் என்ன சரிப்பு நீ கீழே இறக்கிட்டு ஊரே வடிக்கு பாக்க போடவும் கட்டுறாளா ஜன்னல்ல நிக்கிறாளா படிக்கிறியா எப்படி தெரியுது பார்த்ததுமே பிடிச்சு போச்சு ஏய் எதுக்கு இங்க சுத்திட்டு இருக்க வேற யாரும் சுத்த கூடாதுதான் நான் இங்க சுத்திக்கிட்டு இருக்கேன் பொதுவா இந்த காவலுக்கு நிக்கிற வேலையெல்லாம் எனக்கு பிடிக்காது ஆனா உனக்கு காவல்னு நான் ஓட ஓடி வந்துட்டேன் தொல்லை 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 இந்த கிரேட் பிளாக் புருஷில் இருக்கிற வரைக்கும் இனி உனக்கு எந்த தொல்லையும் இருக்காது நான் அப்பாவை கூப்பிட போறேன் அப்பா கூப்பிட்டுதானே நானே வந்திருக்கேன் ஆஹா லவ்னா சில இன்சல்டிங் இருக்கத்தான் செய்யும் எவனையும் காணோம் இந்த லூசு எதுக்கு வந்தா இரு ஒரு வழி பண்றேன் பாரு மாட்டடா ஐயோ
டேய் வசமா வந்து மாட்டிகினா வாங்கடா மச்சான் நீ மட்டும் போயா டேய் ஏன்டா பைப்றீங்க அவனுக்கு ஃபவர் சுடுகாட்டல தான் வாங்கடா போலாம் டேய் ரொம்ப தான் தைரியம் வாங்க வாங்க நில்றா ஓடாதடா டேய் தவறாம ராஜை தொடிக்கிறாம ஐயோ சை புடி வாங்க போலாம் ஓடல அங்க பக்கா புடி புடி ஓடற போற அந்த பக்கம் ஓடற போற 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 ना भाईंदे पोईटे नी ना माटिकते आने नल्ला वैला पुरुषोत्तम वासमा वंदे माटना तेरी मा ना ना इल्ला तेरा रनिंग रेस कर के उठान दे वोड़ा वोड़ा यारा वोड़ा ए मोटे ऐ वोड़ा तालो कुत्ते दे वोड़ा वोड़ा मुल्ले ना ये किने कुत्ते ना लेटे नागले कुत्ते ना ना ஏய் குப்புற பண்ணுடா ஏய் வந்தல பறறடா ஓடிட்டானடா காவலுக்கு ஆள் இருக்கிற தைரியத்துல அப்பாவுக்கு நல்ல தூக்கம் உங்க அப்பா கூட இன்னைக்கு இங்க தான் சம தூக்கம் இவர் ஏன் இங்க கிடக்குறாரு நம்ம ரெண்டு பேரியும் கையோட பிடிக்கணுமா அதுக்கு தான் अड़ी दिव्या, आपने कहा रहने का, ये पढ़ ले, ओ ओ ओ, यू, बैंडा, माँ, बोलो सुनना के, वाह करा मारी ना ना, मारी ना, मारी ना, बिना लोग चाहता हूँ ना बोले, कुप्रा, कुप्रा, हाँ, या वांगा, 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 अल्लाह कुप्रा, या वांगा मोद अड़ अड़क ना वंटा அவ வெளிய வந்தா மொத அடி ஏ நல்ல போடுங்க வரட்டியா வாங்க யா சீக்கிரம் ஐயா உள்ள தான் இருக்கான் நைட்ல சூப்பர் இங்கடா பாரு அங்க பாரு நாங்க சிக்கண்டா தரறடின சும்மா வா திவ்யா திவ்யா கதவு தரமா திவ்யா ஏன் பா தூக்கத்துல எழுப்புறீங்க இல்லமா உள்ள யாராவது வந்தாங்களா इल्लिए पां कन्नाला बाता उल्ला वांगे कईयों ने पुरुषी दर्रा पोगा उल्ला ये लोग बंदा यंगु पोयर पां अम्मा ठीक हो बढ़िया पां हाय नहर रंग का मुझे मौरंगी बंदे घर से दाल पड़ मां मुट्टा पसंग रहा अरे बर करा उल्के
யார் மேல எதுக்காடா தேவையில்லாம நடராத்திரில கத்தி கூப்பாடு போட்டு தூக்கத்தை கெடுக்கறீங்க? இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ணீங்க நாலு பேரையும் சுட்டு போசிக்கிட்டு போக மாட்டேன். சரி, அது விடுங்க, வாங்க போலாம். போங்க போங்க, நீங்க நினைக்கிறீங்க போய் படுங்க போங்க. அறிவு கிட்ட போயிருங்க. எனக்கு ஒரு சந்தேகம், உள்ள போனவன் எங்க போனா? எனக்கு வேற ஒரு சந்தேகம், ரூமுக்குள்ள போனவன் எங்க போயிருப்பான்? எனக்கு ஒரு சந்தேகம், ரூமுக்குள்ள போனவன் எங்க போயிருப்பான்? என்ன? எனக்கும் ஒரு சந்தேகம் சொல்லு. நாளைக்கு கரிசோறு கிடைக்குமா கிடைக்காதா? நானே மானம் மறதி போச்சுன்னு வருத்தத்தோட நிக்கிறேன். இந்த மொட்டை கடைக்கு கரிஞ்சோறும் கேக்குதா? திவ்யா, அந்த அடியாட்களோட ஒரே தொந்தரவு. இந்த அந்த லவ் லெட்டர். ஐயோ, பயமா இருக்கு. அண்ணிலா வந்திருக்காங்க. நமிதா நயன்தாராலாம் வந்திருக்காங்களா? அப்ப நம்ம ராத்திரி சந்திப்போம். ஐயோ வேணாம், உங்களை அடிச்சு கொண்டு வெயில்ல காய வச்சு கருவாடைக்கு மியூசியத்துக்கு அனுப்ப போறதா அந்த அடியாளுங்க பேசிக்கிறானுங்க. ஓஹோ, திட்டம் போட்டுட்டாங்களா? திவ்யா நீ பயப்படாத, இன்னைக்கு ராத்திரியே அந்த கருமுட்டிகளை நான் சந்திக்கிறேன். ராத்திரி என்னடா, இப்பவே சந்திக்கலாம்டா. உனக்கு வேற வழி வச்சிருக்கேன். ஓம் சாமுண்டே சுலுசுலு குளுகுளு வசமநாயக சுவாகா. இந்த மந்திரத்தை யூஸ் பண்ணி உன்னை குட்டி குரங்கா மாத்தி காட்டுறேன். திவ்யா, நம்மளுக்கு கல்யாணம் முடிகிற வரைக்கும் நீ இந்த குட்டி கருங்குரங்க வச்சு விளையாடிட்டு. ஓம் திவ்யா, பாத்தியா என் பவர? நீ பா, நீ பா. ஐயோ திவ்யா, ராத்திரி சந்திக்கலாம். ஐயோ சிரிக்கிறாளே. இங்க எதுக்கு வந்த? குழு குழுன்னு ஒரு கிளாஸ் மோர் கிடைக்குமா? என்ன மோர்? மோர் மோர் சோற கொடுக்கறதுக்கு தான் அங்க ஆள் வச்சிருக்கோம்ல. உங்களை பார்த்த நாள்ல இருந்து உங்க தங்க கைனால ஒரு கிளாஸ் மோர் குடிக்கணும்னு ஒரு மோகமும் தீராத ஆசையும். மோர் வாங்கி குடிச்சாலும் பீர் குடிச்சா மாதிரி. என்னது? என்னம்மா வர்ணிக்கிறான்பா? சூப்பர் மோர். என் பொண்டாட்டி மேல உனக்கு ரொம்ப ஆசை தானே? இப்படி கேட்டா நான் எப்படி சொல்றேன்? பயப்படாம தைரியமா சொல்லுங்க. உண்மையா சொன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவசரத்துல அந்த கையில சொரண்டிட்டேன். என்னடா இது?
நீங்க மனசுல நினைக்கிறதெல்லாம் உங்க கண் முன்னாடியே நடக்கிற மாதிரி இருக்கும். குழந்தைங்கலாம் தீந்துரும். குடிங்க. குடிப்போம். தும் தும் மாட்டீங்கடா. சுண்டி விட்டா ரத்தம் வரக்கூடிய சூப்பர் பிகர் என் பொண்டாட்டி. அப்பேற்பட்ட கைப்படாத கமலாவை எவனோ ஒருத்த கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டா சாமி. பொண்டாட்டியோ பாட்டியோ இவளை போல இருக்கணும்டா கணக்கு பண்ணு நீ, சும்மா கணக்கு பண்ணு நீ. ஒரு புள்ள நீ பத்து தர போறியா, அந்த நேரம் பொண்டாட்டியோ பாட்டியோ இவள போல இருக்கணும்டா கணக்கு பண்ணு நீ, சும்மா கணக்கு பண்ணு நீ. மூணு நாள சாப்பிடல விருந்து வைக்க கூடாதா? பாட்டியோ பாட்டியோ இவள போல இருக்கணும்டா கணக்கு பண்ணு நீ, சும்மா கணக்கு பண்ணு நீ. உன்னை செஞ்சாங்களா பத்தாங்களா இல்ல அச்சுல தான் வாத்தாங்களா? பாட்டியோ இவள போல இருக்கணும்டா கணக்கு பண்ணு நீ, சும்மா கணக்கு பண்ணு நீ. கொஞ்ச நேரம்
சும்மா வந்து நில்லேனே. ஒரு வழி பண்றா. என்ன சித்து, சும்மா பார்க்க வந்தேன். அம்மா அந்த லவ் லெட்டர் எழுதி கண்டுபிடிச்சிடுவாங்களா? சந்தேகம் தான். சீக்கிரம் கண்டுபிடிச்சு தொலைஞ்சா பரவாயில்ல, செம்ம திரி திண்டானுங்கப்பா. ஆமா, இவனுங்களுக்கு ஆக்கி போட்டு ஆக்கி போட்டு உயிரே போகுது. எனக்கு வர வெறிக்கு அப்படியே சாப்பாட்டுல பேதி மருந்து கலந்துடலாமான்னு தோணுது. வேண்டாம், அது தப்பு. இதுதான் இவங்க சாப்பிடுற கடைசி தீனியா இருக்கும். உங்க வாய் முகர்த்தம் அப்படியே பண்ணிக்கட்டும். குழம்ப நல்லா கலக்கி விடுங்க. ஐயோ பானா சித்து, அவனுங்க திடீர்னு திடீர்னு வந்துடுறானுங்க, பயமா இருக்கு. இன்னைக்கு வரமாட்டானுங்க. உனக்கு எப்படி தெரியும்? ஐயோ கலக்குதே, ஏ நில்லுடா, என்னை நிக்க மாட்டேங்கடா, போயிட்டு வந்துடா, பின்னாடி கலக்குறானே. டேய் டேய், என்ன விடுறே, வயிறு கலக்குதா, வயிறு வலிக்குதே. டேய் டேய், ஐயோ விடுங்கடா. டேய் பேசுறானே உடம்புக்கு அவனுங்க கையில மாட்டின ஒரு எலும்பு கூட மிஞ்சாது, அவ்வளவுதான். நீ என்ன காப்பாத்திக்கிறக்கு எனக்கு தெரியும். நீ இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணிட்டு இருக்க சொல்லு. அப்புறமா சொல்றேன். ஹேய், இப்பவே சொல்லு. சொன்னா கேளுடா. ஹேய், இத என் தாய் மாமா வீடு, நான் நடராத்திரியிலயும் கூட இங்க வருவேன். நீ எதுக்கு இங்க ஒளிஞ்சிட்டு இருக்க? அத எனக்கு தெரிஞ்சாகணும். காலையில விளக்கமா சொல்றேன். முடியாது, இப்பவே சொல்லு. உன்னை காப்பாத்தணுமா வேணாமா? இந்த புருசு காப்பாத்திக்கிறக்கு இந்த புருசுக்கு தெரியும். நீ யாரா என்ன காப்பாத்த? சரி, அப்ப நீயே உன்னை காப்பாத்திக்க. உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா ஏன் புண்ணு பின்னாடி அதை சுத்தரணி? உன் தோலை உரிஞ்சு ஆந்திர மிளகா தூளை தூவி உப்பு கண்டம் போடுறா. பொண்ணு பின்னாடி சுத்தரணி, என் பொண்ணு பின்னாடி சுத்தன காலம் உடைக்கிறடா, உடைக்கிறடா. யாரா மாமா? யாரா மாமன்ற? யாரா மாமன்ற? யாரு யாரா மாமன்ற? அடிக்க அடிக்கிற அடியில நீ இந்த தெருவுக்குமே வரக்கூடாது, தெருவுக்குமே வரக்கூடாது. மந்திரவாதி வம்சத்தையே அழிக்கிறடா. ஏண்டா, மொத அடி நான் அடிக்கலாம் நினைச்ச மிஸ் ஆகி போச்சு. என் வீட்டுக்குள்ள நுழைஞ்ச காலை உடைக்கிறடா, உடைக்கிறடா. இனி நீ வரவே கூடாது.
ஐயோ என் புள்ளிய போட்டு இப்படி அடிக்கிறீங்களா பாவிங்களா அப்பா மரத்துல கட்டி வச்சு உரிக்கிறாங்கப்பா ஐயோ என் மகனே என் தங்கமே என் புருஷு என் தங்கமே என் புள்ளி இப்படி கட்டி வச்சு அடிச்சிருக்காங்களே அட பாவி என் புருஷனை கட்டி வச்சு அடிச்ச மாதிரி புள்ளியை கட்டி வச்சு அடிச்சிருக்கேடா ராத்திரி ராத்திரி என் வீட்டுக்குள்ள நுழைஞ்ச என் தூக்கத்தை கெடுத்திருக்கா என் மகளுக்கு லவ் லெட்டர் கொடுத்திருக்கா அவனை கட்டி வச்சு அடிக்காம தடவு கொடுக்க சொல்றியா ஏய் என்ன சவுண்ட் ஊர்ற உன் பொண்ணு தான்டா என் பையனுக்கு லவ் லெட்டர் எழுதுனா இப்போ அவட்ட தான்டா இருக்கு உனக்கு சந்தேகமா இருந்தா வாங்கி ரசிச்சு படிச்சு பாருடா டேய் டேஞ்சர் லைட் இந்த ஊர்ல கட்ட உடம்புக்கு என் பொண்ணு லவ் லெட்டர் எழுதுறாங்கிறது நிஜம்னா இதே இடத்துல நாக்க புடிக்கிட்டு சாவறடா ஏ தங்க மகனே புருஷத்தம்மா அவ பொண்ணு எடுத்த லவ் லெட்டர் எடுத்து குடுடா பூளப்பா பூளப்பா கைய தான் கட்டி போட்டுருக்காங்களே காலி எடுத்து குடுப்பாங்க பாரு மம்மி ஆமா டேய் அவன் அவுத்து ஊறா ஏ கருமுட்டி சீக்கிரம் கழுடா பாத்துடா அம்மா இது கலர் பென்சில் எழுதி இருக்கா சுவாரஸ்யமா இருக்கு படிச்சு பாரு இன்னும் ரெண்டு வீட்ல வச்சிருக்கேன் திவ்யா இவனுக்கு நீ லவ் லெட்டர் கொடுத்தியா இல்ல கண்ணா கண்ணா மானே இந்த லெட்டர் நீ எழுதுனியா இல்ல இது கண்ணா இந்த பரதேசி உனக்கு பிடிக்கும் ஏய் இந்த ஏன போய் மந்திரவாதி குடும்பத்தை உனக்கு பிடிக்குமா பிடிக்காது ஐயோ 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 இருங்க இருங்க போ போ இத இத சொன்னது கேட்டிங்கல்ல இனிமேல் இத சாக்கு வச்சிக்கிட்டு எவனாவது இங்க வந்தீங்க எல்லாரும் இவன மாதிரி தான் போணும் ஓடி போடுங்க வாங்கடா டேய் போடா டேய் மவனே அந்த பொண்ணு உனக்கு தான்டா எந்த கொம்பத் தடுத்தாலும் சரிடா அந்த பொண்ணு உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறடா பாடா கேட்க வேண்டியது கேட்காம நான் வர மாட்டேன் இத பாருங்க ராஜா அதெல்லாம் நமக்கு நேரம் வரும்போது கேட்டுக்கலாம் இப்ப வந்திருக்கண்ணா இதுல தலையிடாத இப்பவே இந்த நிமிஷமே நான் கேட்க வேண்டியது கேட்டாகணும் இல்ல என்னடா கேக்கணும் உனக்கு ஏ சரட்டையும் பேண்டையும் திருப்பித்தா கயிறு எங்களுக்கும் பாப்பா போலாம் சரிடா இன்னும் அத்தனை பேர் முன்னாடி அவனை பிடிக்காதன்னு அவ சொன்னப்ப என் பையன் மனசு சுக்கு நூறா உடஞ்சு செதர்னத நான் பாத்தங்க அப்படியா மனசு சுக்கு நூறா உடஞ்சு செதர்னது இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லையே சே மிஸ் பண்ணிட்டேனேடி உங்களுக்கு எப்பவுமே விளையாட்டு தான் அவன் வேதனை அவனுக்கு இல்ல தெரியும் ஏய் நான் ஒரு சூப்பர் மந்திர கைவசம் வச்சிருக்கேன்டி அதை யூஸ் பண்ணனு வச்சுக்க அவனே வசியப்பட்டு நம்ம மவனை சுத்தி சுத்தி வருவா அப்படிங்களா என்ன மந்திரம் ஓம் தில்லேகே மைத்ரேகே காம ரூபினி ஸ்வாஹா இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை லட்சந்திரம் ஜபிச்சு சித்தி வரவழைச்சு கிழமை ஹோமம் பண்ணி வச்சிருக்கிற மோகினி பஸ்மத்தை உடம்பு பூரா பூசிட்டு யாருக்குன்னு படாம ஆசைப்பட்ட பொண்ணு முன்னாடி போய் நின்னா அடுத்த நிமிஷமே அவ சரண்டர் ஏங்க இது நம்ம புருஷ செய்ய வச்சா என்ன அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு அவன் நிர்வாணமா போகணும் என்ன வேணும் நிர்வாணம் உடம்புல ஒட்டு துணி இல்லாம அவ விரும்பின திவ்யா முன்னாடி போய் நின்னா அவளை காம மோகம் அப்படியே ஆக்கி படைக்கும் அப்புறம் இவன் பின்னாடியே அவ அலைய ஆரம்பிச்சிருவான் நீ வெக்கப்படுற இல்ல இது என்ன வசியம் பண்ண நீங்க செஞ்ச மந்திர மாதிரி இல்ல இருக்கு கண்டுபிடிச்சிட்டிய கள்ளி அதேதான் எப்படி வேலை செஞ்சது உனக்கு ஞாபகம் இருக்கு இல்ல ஓம் தில்லையே
மைத்திரியே காம ரூபணி ஸ்வாஹா ஓம் தில்லையே மைத்திரியே காம ரூபணி ஸ்வாஹா ஓம் தில்லையே மைத்திரியே காம ரூபணி ஸ்வாஹா ஓம் தில்லையே மைத்திரியே காம ரூபணி ஸ்வாஹா ஓம் தில்லையே மைத்திரியே காம ரூபணி ஸ்வாஹா நல்லா தூங்கிட்டப்பா போடா மடப்பயிரே இவனை வச்சு ஒரு காரியம் பண்ண முடியாதுடி ஏய் உன் வயசுல எவ்வளவு கத்தியதமா காரியத்தை முடிச்சனு உங்க அம்மாட்ட கேட்டு பாரு இந்த நேரத்துல என்ன பேசணும் அப்பா உன் மந்திரத்துக்கு நல்லா சக்தி இருக்குதுப்பா எத்தனை பேர் வசியப்பட்டு நிக்கிறாங்க பாரு சூப்பர் கேட்ச் பா திவ்யாவ கல்யாணம் பண்ணவன நிர்வாணமா ஒருத்த ஊருக்குள்ள தெரிய ஆரம்பிச்சான் இந்த அசிங்கம் எல்லாம் என் பொண்ணுக்கு தான் உங்களுக்கு என்ன வெட்டு குத்து அடியாளன்னு இருந்தா போதும் என் கண்ணு மூடுறதுக்குள்ள என் பொண்ணுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ற வழிய பாருங்க லட்சுமி ஏற்கனவே ஒரு நல்ல இடம் பாத்திருக்கேன்னு சொன்னேன் அதெல்லாம் நல்லபடியா நடந்துகிட்டு இருக்கு நம்ம ராஜமங்கலம் புது பணக்கார தங்கராஜ தெரியும் இல்லையா அவனோட ஒரே பையன் ராஜேந்திரன் தான் மாப்பிள்ள முதலாளி ஆவணி மாசம் கல்யாணம் முடிக்கணும் சொல்லியிருந்தார் இப்ப இல்லடானா ஆவணி மாசமே கல்யாணத்தை முடிக்கணும் அவசரப்படுறாரு இதுல ஏதோ ஒரு கசமுசம் இருக்குமோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் முதலாளி அட கடவுளே கடவுளே பூபதி நல்ல குடும்பத்துக்காரன் அவன் மக பேர்ல ஏகப்பட்ட சொத்து இருக்கு பாட்டம் பூட்டை வழி சொத்து வாரிசு இல்லாத சொத்துன்னு கணக்கு வழக்கல்ல என் மகன் மட்டும் அவளை கல்யாணம் பண்ண என் வீட்டு மரத்துல பெரும் பணமா காய்ச்சி தொங்கும்டா கசம் சாபத்திலாம் எனக்கு கவலை இல்ல அந்த சொத்துல வில்லங்கம் இல்லாம இருந்தா அதுவே போதும் என்ன செய்ய போற சொல்லு என் அப்பாவுக்கு பயந்து என்னை கை விட்டுருவியா சொல்லு சொல்லடா அழாதீங்க அழா ப்ளீஸ் 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 அழாதீங்க இனிமே தப்பிக்க முடியாதுல்ல
இழுத்துட்டு போங்கடா அவளை. ஏண்டா திவ்யாவுக்கு லவ் லெட்டர் எழுதுனதை கண்டுபிடிச்சா அவனை அடிக்கிற மொத அடி ஏன் அடியா இருக்கணும் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அது நீயா இருப்பான்னு நினைச்சு கூட பார்த்தது இல்ல. அவன் அடிக்க வேண்டியது நீ இல்லையா, நான் தான். சின்ன பையன் நீ ஏமாத்துறியா? என்னடா இல்ல ஏண்டா, எங்க குடும்பம் தான் உங்களுக்கு என்ன அவ்வளவு கேவலமா? என்னடா அடிச்சிருக்கீங்க குடும்பத்தை? நீங்க எல்லாம் ரொம்ப சாமர்த்தியசாலிங்கப்பா, சொன்னபடி காரியத்தை முடிச்சிட்டீங்க. இந்தாங்க எங்க இன்னொருத்தன் ஒரு முக்கியமான போக்குறான். அப்படியா? சரி சரி, இந்தாங்க இல்ல எல்லாருக்கும் புது துணிமணி இருக்கு, எடுத்துங்க. இதெல்லாம் பெரிய வீட்ல பரம்பரை பழக்கம், நல்ல பழக்கம். மாமா விஜய் காணோம். யான விஷயம் பேசிட்டு இருக்கும் போது இதென்ன பூன விஷயம்? உள்ள போய் தேடி பாருங்க, அங்கதான் இருப்பா. எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன், எங்கேயும் இல்ல. மாமா இது விஜய் ரூம்ல இருந்தது. அன்புள்ள அப்பா, நான் செய்தது மன்னிக்க முடியாத தவறுதான். நமது குடும்ப வழக்கப்படி இனி ஒரு வாழ்க்கை எனக்கு கிடைக்காது. தினம் தினம் நரக வேதனை அனுபவிப்பதை விட என்னை விரும்பும் ஒருவருடன் வாழ புறப்பட்டு செல்கிறேன். எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் உங்கள் அன்பு மகள் விஜயலட்சுமி. புடிச்சு கட்டுங்க. என்ன பாத்துக்கிட்டு போய் அடிச்சு கொள்ளுங்கடா. அவங்க இது யாரு உங்களுக்கு சர்ப்ரைஸ் இருக்கணும் தான் சொல்ல. அமெரிக்கால நர்ஸ் ஒர்க் பண்றா, ரொம்ப நாள லவ் பண்ணோம், போன வாரம் தான் மேரேஜ் கூட பண்ணோம். என் மகனா நீ? எனக்கு பொறுத்தவனா நீ? பெரிய வீட்டு கோடீஸ்வரம் பண்ண பேசி வச்சிருக்கேன், டாக்டருக்கு படிக்க போன நீ 1,000 ரூபாய் சம்பளம் வாங்குற நர்ஸ கூட்டு வந்து என் தலையில மடலி போட்டியடா. டேய் வாடாங்க, தனியா வாடா. சித்துவை எனக்கும் ரொம்ப பிடிக்கும், அவன் நல்ல பையன். ஆனா உங்க கல்யாணம் நடக்காது, பிரச்சனை வரும். பேசாம உங்க அப்பா பார்த்த மாப்பிளைய கட்டிக்கம்மா. என் உயிரே போனாலும் நான் இதுக்கு சம்மதிக்க மாட்டேன். சித்து இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டாம். உனக்கு என் மேல கொஞ்சமாவது அன்பு இருந்தா அப்பா கிட்ட சொல்லி எங்க கல்யாணத்தை நடத்தி வைமா. இருபத்தெட்டு வருஷத்துக்கு முன்னாடி என் கூட பிறந்தவ ஒரு பில்லி சூனி வைக்கிறவனோடு ஓடி போயிட்டா. எங்க அப்பா அழுதே செத்தார். உங்க அக்கா காரி பாட்டு கத்துக்கிறேன்னு போனா, அந்த பாட்டு வாத்தியர் கூடவே ஓடி போய் 3வது நாளே விதவையா வந்துருந்தா. அந்த கோலத்துல அவளை பார்க்கும் போது என் நெஞ்சே வெடிச்சிருச்சு. இப்ப ஒரு ரவுடி பயலோட
ரெண்டு தலைமுறையா இந்த குடும்பத்து பொண்ணுங்களுக்கு பத்திரிக்கை அடிச்சு கல்யாணம் பண்ணல. பெரிய குடும்பத்து பொண்ணுங்கள்ல அப்படி சுகத்துக்கு ஆசைப்பட்டு ஓடி போய் தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஒரே பேசுது எவ்வளவு மதிப்பு மரியாதையுமா இருந்த குடும்பம் அந்த கௌரவத்தை காப்பாத்தலன்னா நான் எதுக்கு உயிரோடு இருக்கணும் சொல்லு. நான் வாக்கு கொடுத்துட்டேன் பேசினது பேசினதுதான். உனக்கும் ராஜேந்திரனுக்கும் கல்யாணம் இது நடந்தே தீரணும். இதுல ஏதாவது அப்படி இப்படி நடந்தது என் குணம் உனக்கு தெரியும்ல. என்ன நினைச்சிட்டு இருக்கா அந்த பூமதி, இந்த விக்ரமாயத்த உயிரே போறது சரி, இந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன். உங்க உயிர் போறது இப்ப பிரச்சனை இல்லைங்க, இந்த கல்யாணம் நடந்தா நம்ம பையன் உயிர் தான் போகும். ஏய் புருஷோத்தமா, அப்பாவோட மந்திர சக்தியில நம்பிக்கையிலேடா உனக்கு இல்லையா? கவுத்திட்டியேடா மவனே. மவனே மந்திரம் இல்ல தந்திரம், தந்திரம் இல்ல எந்திரம், எதையாவது செஞ்சு உனக்கு திவ்யாவுக்கு கல்யாணம் பண்ணியே தீர்வண்டா. மகனே சர்பத்துல கொஞ்சம் சேமியா போட்டு வாங்கி தர வாடா. எனக்கு ஒரே ஒரு புள்ளையடா, நீ அம்மாவை ஏண்டா இப்படி வேதனைப்படுத்துற, தவிக்க விட்டுட்டு போயிடாதுரா. பாருடா கண்ணா, இதோ பாரு இந்த கயறு உடம்புக்கு தாங்காதுரா. வந்துடுறா வந்துடுறா வந்துடுற. ஐயோ எல்லாமே வாடா தங்கம். என்ன வெறுப்பாத்ரியா வெறுப்பாத்ரியா, நான் டென்ஷன் ஆக வேண்டாம், இங்க வாங்கடா. டேய் இங்க பாருங்கடா கூத்த, நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணும் இவரும் லவ் பண்றாங்களா, அதனால எங்க அப்பா அந்த கல்யாணத்தை வாடான்னு சொல்லணுமா? எப்படி இருக்கு? காதலிச்ச சுத்துன கட்டி புடிச்ச கிடைச்ச வரைக்கும் லாபம்னு அத்தோட விட்டுரு. இது மேரேஜ், அடுத்த ஸ்டேஜ். டிஸ்டர்ப் பண்ணாத, டிஸ்டர்ப் பண்ண. என் மகனுக்கும் உங்க மகளுக்கும் நான் சொன்ன இடத்துல சொன்ன முகூர்த்தத்துல கல்யாணம் நடக்கும். என்ன என் குடும்பத்துக்கு கொஞ்சம் அசிங்கம், பணத்தாலதான் அசிங்கத்தை மூடி மறைக்க முடியும், வேற வழி இல்ல. என்ன வேணாலும் செய்யற, சொத்து எனக்கு பெருசு இல்ல, என் மகன் சந்தோஷமா வாழணும். அப்ப சரி, மாப்பிளைக்கு மனவர்த்த ஏதாவது? அவ ஏன் புள்ள ராசேந்திரா, ராசேந்திரா எக்ஸ்கியூஸ் மீ, இதோ வந்துடுறேன். ஹாய் டாட். டேய் ஓ மாமனாரு. ஹாய். எவனோ சொன்னான நீ வருத்தப்படாத. என்ன அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கெட்ட பேரு அவ்வளவுதான், அதுக்கு பரிகாரமா எல்லா சொத்தையும் உன் பேர்ல எழுதி தர்றதா முடிவு பண்ணிருக்கு, திருப்தி தானே? உங்க இஷ்டம். அப்ப எல்லாம் பேசினபடி வாங்க மாப்ள. என்னங்க கூப்பிட்டீங்களா? என் மகளை காதலிக்கிறேன்னு அந்த மாப்பிள்ள பையன் போய் சொல்லிருக்காய்? உன் மகன் எங்கிட்ட வேலை பார்த்து எங்கிட்ட சம்பளம் வாங்கி எனக்கே துரோகம் பண்றீங்களா? தின்ன சோத்துக்கு நன்றி இருந்தா உன் மகன் கிட்ட சொல்லி வை, வாரிசுக்கு ஒன்னே ஒண்ணு பெத்து வச்சிருக்கேன்னு பார்க்க மாட்டேன், சுட்டு பொசுக்கிடுவேன். டேய் சொல்றா. நான் உன்ன காதலிக்கல. சொல்றா
நான் உன்னை மறந்துட்டேன். இனிமே நீ யாரோ நான் யாரோ. எங்க அம்மா அப்பா பாக்குற பொண்ணுதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். இனிமே உனக்கு எனக்கும் எந்த சம்மதமும் கிடையாது. சித்து எங்கேயாவது பாத்தியாப்பா? சித்துவை பார்த்து ஒரு வாரம் அங்கிள் காலேஜுக்கும் வரல, படிக்க படிக்கல, மிலிட்டரியில போய் சேரப்பறன்னு சொல்லிட்டு இருந்தான். விளையாட்டுக்கு தான் சொல்றான்னு நினைச்சேன். ஏதாவது ப்ராப்ளம் அங்கிள்? சித்து சித்து எங்க போன எங்க போன சித்து? சித்து சித்து என்னடா எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நான் யாருன்னு தெரியுதா? திவ்யா, ராத்திரி முழுக்க சுத்தி சுத்தி வந்து காதலிச்சுட்டு ஒரு நாள் பட்ட பகல்ல வந்து மறந்துட்டேன்னு சொன்னேன். மறந்துட்டியா? உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லல்ல. அப்புறம் என்ன, நிம்மதியா தூங்க, தூங்குடா. திவ்யா 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 திவ்யா. நட்சத்திர பூக்கள் எல்லாம் என் மேல் கொட்டுதே. சந்தோஷம் நெஞ்சில் வந்து சரியாட்டம் போடும் கடவுள் என்று கண்டேனே நானும் இன்று. நிலவே நான் உன்பான மானேனே, உன்னை நீங்காமல் எப்போதும் வாழ்வேனே. இன்னுயிரே என்னை விட்டு சென்றதே, அது உன்னுடம்பில் வந்து ஒட்டிக் கொண்டதே. உந்தன் அன்பு சூரியனும் என்னை வந்து சுற்றுமே. ஆகாயமே இங்கு வந்து என்னை கொட்டதே, நட்சத்திர பூக்கள் எல்லாம் என்னை கொட்டதே. நீ பார்த்தால் பெண்ணே உயரே நான் பரப்பேனே. ஒரு வார்த்தை நீ சொன்னால் இந்த உலகை நான் மறப்பேனே. அடியின் நெஞ்சம் கடிகாரம் முன்னாலே ஓடும்,
விஜய கல்யாணம் பண்ணதுல இருந்து வெட்டு குத்து அடி தடி எல்லாத்தையுமே விட்டாச்சு. என்னால உனக்கு எந்த உதவியும் பண்ண முடியாது. நீ புறப்படு சித்து. சித்து நில்ல. இத பாருங்க உண்மையிலேயே மேல அன்பு இருக்கா இல்லையா விஜய்? இந்த உலகம் சிறுசுமா சிறுசு, ஆனா நான் உன் மேல வச்சிருக்க காதல் இந்த உலகத்தை விட ரொம்ப பெருசுமா பெருசு. அப்படினா சித்துவுக்கு நீங்க உதவணும். அண்ணி சொன்னா நான் ரெடி. நானும் ரெடி. நானும் ரெடி. டேய் நாம எல்லாரும் ரெடி. மாடே அந்த நர்சு விஷயத்தை எவனும் பாக்கல இல்ல. எல்லாம் பர்ஃபெக்ட்டா முடிஞ்சாச்சு. கல்யாணம் முடிகிற வரையும் கூடவே பாதுகாப்பா இருக்கு. முதலாளி முதலாளி கல்யாணம் நடக்காது, பெரிய ஆபத்து வந்துருச்சு. ஏய் என்னடா என்னாச்சு? ஐயா அந்த மந்திரவாதி விக்ரமாயிட்ட அவன் பையனுக்கு திவ்யமா கல்யாணம் பண்றதுக்கு திட்டு போட்டிருக்கான். அவனு இதே மாதிரி ஏகப்பட்ட அடியாட்கள் சேர்த்து வச்சிருக்கான். அவன் மந்திர வந்த முன்னாடி இவனுக்கு வேலையெல்லாம் செல்லுபடி ஆகாது. என் மகனுக்கும் பூபதி பாண்டிய மகளுக்கும் கல்யாணம் நடந்தே ஆகணும். அத தடுக்க எவன் குறுக்க வந்தாலும் அடிச்சு துரத்தணும். இந்த வாங்கிக்க. உங்க மகனுக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் நடந்தாச்சு நினைச்சுங்க. பணம் எங்க கைக்கு வந்துட்டான், வெற்றி உங்க கைக்கு வந்தாச்சுன்னு அர்த்தம். டேய் கை நீட்டி பணத்தை வாங்கிட்டோம். இப்பவே இந்த வேலைய நாம எப்படியாவது ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். உங்களை நீங்க எப்படிப்பட்ட துரோகிங்க? இப்ப தெரிஞ்சிருச்சு உங்களை நம்பி வந்தது ஏன் தப்பு? உங்களுக்கு ரெண்டு முகங்கிறது எனக்கு தெரியாம போச்சு. அண்ணி எங்களுக்கு பல முகங்கள் இருக்கு. இப்ப நீ பாத்துட்டு இருக்கே இது மூணாவது முகம். போக போக எல்லா முகத்தையும் பாப்பீங்க. நல்லா பாத்துங்கடா, இதுதான் கல்யாண மண்டபம், இதுதான் பொண்ணு இருக்கிற ரூம். என் மவனும் என் பொண்டாட்டியும் நம்ம அடியாட்களோட முன்வழியா போய் நான் தகராறு பண்ணுவேன். மீதி இருக்கிற நம்ம ஆட்கள் மாரியம்மன் கோயில் விபூதி தானே. மகனே ஏன் பிறந்தாய், மகனே ஏன் பிறந்தாயோ? உளப்பா விடுறி. முடியாது. கர்வம் புடிச்ச திமிர் புடிச்ச பூபதி பாண்டியா.
நீங்க ஏற்பாடு பண்ண கல்யாணம் நிச்சயமா நடக்காது, நடக்க விட மாட்டேன். நான் திவ்யாவை காதலிக்கிறேன், திவ்யாவும் என்ன காதலிக்கிறா, இதுல குறுக்கா வர யாருக்குமே உரிமை கிடையாது. நான் உயிரோடு இருக்கும் போது வேற எவனையும் திவ்யா கழுத்துல தாலி கட்டு விட மாட்டேன். அநேகமா நீ உயிரோடு இருக்க மாட்டேன்னு நாங்க நினைக்கிறோம். ஒருவேளை நாளைக்கு நீ மக திவ்யா கழுத்துல தாலி கட்டினா இதுல ஒரு தோட்டா திவ்யாவுக்கு, என்னப்பா மந்திரவாய் தந்திரவாதிரி எவ்வளவு பேருக்கு நாங்க போராட வேண்டியது இருக்கு. நாளை காலையில தாலி கட்ட போறது உங்க மகன் தான், வேற எவன் வந்தாலும் விட மாட்டான். இதை வச்சுக்கங்க, காரியத்தை கச்சிதமா முடிச்சுங்க, போயிட்டு ரொம்ப நல்லவர் டிரைவர், கேட்ட உடனே கொடுத்துட்டாரு. ஓகே ஓகே, என்ன அது கொடுத்துறேன். வாங்கம்மா வாங்க, உள்ள போங்க, வாங்க வாங்க. டேய் அந்த சித்து பைய மாறு விஷயத்துல வந்தாலும் வருவான், எல்லாரும் உஷாரா இருக்கணும். வாங்க வாங்க. என்ன அப்பா கல்யாணம் முடிஞ்சிட்டு எங்க வைக்க போற, இப்பவே சொல்லு. சூப்பரா வச்சிருக்க சொல்லு. நிறைஞ்ச அம்மாவாசை அன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு பயங்கர இடி மின்னலோடு சோனு மழை பெய்ய, பேயி பிசாசு ரத்த காட்டேரி எல்லாம் உன்னை சுத்தி நின்னு காவல் காக்க சுடுகாட்டுக்கு மத்தியில. பூலப்பா பூலப்பா, அதுக்கு பேரு ஃபர்ஸ்ட் நைட் இல்லப்பா, டெத் நைட் அப்பா. உங்ககிட்ட போய் கேட்டம் பாரு அப்பப்பா அப்பா. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அத பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம், சீக்கிரம் போட. நித்து வண்டி நித்து வண்டி நித்துங்க நித்து நித்து. என்னையா என்னாச்சு? அந்த சித்தோட ஆளுங்க பள்ள தொத்தோட ரோட பிளாக் பண்ணிட்டானுங்க. நம்ம வலது பக்கமா திரும்பி வேற வழியா தான் போனோம். அது ரொம்ப சுத்தலாச்சுயா. இப்ப சுத்தலா போனதாங்க நல்லது. என்னையா சொல்ற? யோசிக்காதீங்க, முகத்துக்கு நேரம் ஆச்சு, நான் வழி காட்டுறேன். யோ எடியா வண்டியா. என்னக்கா என்னம்மா? எனக்கு இஷ்டம் இல்லம்மா.
எங்க போறீங்க? நாங்க பாத்ரூம். ஆமா மண்டபத்துல தான் பாத்ரூம் இருக்குல்ல. ஆமாடா. ஐயோ வந்துட்டேங்க. ஓடுடி சீக்கிரம் ஓடு. ஓடு. நம்ம தீவியா வரும்போது பூபதி அலங்க புடிச்சிட்டாங்க. அப்புறம் இப்ப நம்ம லைன் கிளியர். என்னடா குழப்பம்? புரிஞ்சுக்கியே. மச்சான் சித்தும் தீவேவும் இப்ப கோயில் போயிட்டு இருக்காங்க. என்னையா என்னாச்சு? இப்ப லைன் கிளியர். எந்த பிரச்சனை இல்லையா? நீங்க புறப்படலாம். அப்ப நீ வரலையா? நாங்க வந்தா இங்க எவ்வளவு அன்று ரெண்டு வேலை பாத்துவான். எல்லாம் மங்களகரமா நடக்கும். டேய் இது இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவாங்க? ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். தொலைஞ்சா வண்டி எடு. உங்களுக்கு தெரியாம நடந்திருக்காது. யாரு யாரு செஞ்ச துரோகம் இது? சொல்லு. சொல்லல எல்லாரையும் சுட்டு பொசுக்கிடுவேன். சொல்லுங்கடா. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தாச்சு. இப்ப நான் என்ன பதில் சொல்றது? என்ன பூபதி என்னாச்சு? போச்சு தங்கராஜ், எல்லாமே போச்சு. அந்த சித்துவோட ஆளுங்க வந்து திவ்யாவை கடத்திக்கிட்டு போயிட்டானுங்க. ஐயோ அப்பா, அவனுக்கு சும்மா விடக்கூடாது, சும்மா விடக்கூடாது. ஐய் ஓடி போனவங்களை தேடி கண்டுபிடிச்சு சுட்டு பொசுக்கிட்டு வந்து உங்களை எல்லாம் கவனிக்கிறேன்டா. வா வா சொல்றேன். சீக்கிரம் இறங்குங்க. ஐயோ முகூர்த்த நேரம் முடிய போது, வாங்கல. அம்மா மாப்பிள்ள நான் முதல்ல போறேன். ஐயோ இந்த அல்வர் வர்றான். மரப்படி மொற மாப்பிள வந்துட்டான். சீக்கிரம் பொண்ணு கூப்பிடுங்க, இல்லன்னா நடக்கிறதே வேற. பொண்ணு இருந்தாதான கூட்டு வர்றதுக்கு. அவளை யாரோ கடத்திட்டாங்க. அவ எங்க இருக்கான்னு இப்பவே மை போட்டு கண்டுபிடிச்சு அங்க போய் வச்சுக்கிற. எத்தனை கொலை விழுந்தாலும் சரிடா, இந்த கல்யாணம் நடந்தே தீரும். வாங்கடா அண்ணே. எதுக்காக இந்த வெட்டு குத்து எல்லாம்? நீங்க எல்லாரும் சேர்ந்து பிரச்சனை பண்ணால இருந்து என் பொண்ணு வாழ்க்கைய. திவ்யாவை கூட்டிட்டு போனது சித்து தான். ரெண்டு பேரும் காதலிச்சாங்க, இஷ்டப்பட்டு போயிட்டாங்க. 28 வருஷத்துக்கு முன்னாடி எங்க வீட்டு ஈஸ்வரிய இதே மாதிரி காதலிச்சு தானே நீங்களும் கூட்டிட்டு போனீங்க. எல்லாரையும் விட காதல பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஈஸ்வரி, நீயும் இந்த குடும்பத்துல ஒருத்தி தானே? திவ்யா எனக்கு மட்டும் மக இல்ல, உனக்கும் தான். அவளை நிம்மதியா வாழ விடுங்க. மாமா, எங்களுக்கு உதவி செய்யறதுக்கு உங்களை விட்டா வேற யார் இருக்காங்க? நீங்க தான் ஆஞ்சநேயர் மாதிரி எங்களை காப்பாத்தணும். ஆமா, இப்ப இந்த குடும்பத்தை நீங்க தான் காப்பாத்தணும். அப்ப ஏன் நிலைமை என்ன ஆகுறது? கண்ணா புருஷோத்தமா, நாம எல்லாம் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க. ஆபத்து சமயத்துல தாண்டா நாம யாருங்கறத காட்டணும். புருஷோத்தமா, திவ்யா அவனோட கூட பிறந்தவளா நினைச்சு அவளை காப்பாத்து. துப்பாக்கியும் கையுமா போயிருக்காரு, என்ன ஆகுமோ? முடியாது. ஒத்துக்க மாட்டேன். அப்பா நான் எவனை சமாத்திட்டேன்? நானும் தாண்டா அப்பறே இங்க நிக்கிறேன். வா போய் திவ்யா காப்பாத்தலாம். ஓ சுழு சுழு குழு முழு சோமநாயக சுவாக. வேகமாங்கடா, சீக்கிரம் ஓடி வாங்கடா. கார வச்சு ரவுண்ட் அப் பண்ணிட்டானுடா. ஆடி
மாமா எனக்கு துரோகம் பண்ற எனக்கு துரோகம் பண்ற எனக்கு துரோகம் பண்ற மாமா அடிக்காதீங்க மாமா ஏய் யாரா மாமா மாமா அப்புறம் உங்க பொண்ணு விதவை ஆயிடுவா நான் உன்னையும் கொல்றேன் அவளையும் கொல்றேன்டா சொல்றேன் சரியான மக்கு மாமா ஏய் மச்சான் நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணா ஒண்ணு இல்லடா ரெண்டு தான் கூனியக்கார பையல ரெண்டு ஐயோ ரே ரே ஐயோ ஏண்டா 8.5 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கிட்டு எனக்கே துரோகம் பண்றியா இப்போ மட்டும் என்ன கேட்டு போச்சு ஒரு 30000 ரூபாய் கொடுங்க எல்லாத்தையும் தலைக்கல மாத்திடுறேன் பணம் தானே 50000 தரேன் வாங்கி இந்த ரிட்டல்ல தர வாங்கி ஏய் ஐயோ இவனை சப்பாரி மந்திரம் சொல்லிட்டு போட்டுருக்கேன் இவனுக்கு சுடுகாட்டு மந்திரம் தான் சொல்லணும் ஓம் சுழு சுழு குழு குழு சுவாமியான சுவாஹா பூரா ஓம் சலீலம் மகா சமாய ஆட்சி சுமா வட்டமே கலே சுமா கேக்கு வாசி சமாய ஜாகி சமாய கமாய ஜெட்லி அமங்க வா ஆ ப்ரூஸ் லீ ஆ சமா ஓடா மாடா மோடா சொல்றது கொஞ்சம் கேளுங்க நீ சொல்றத கேட்கணும் அவசியம் சொல்றது நீங்க கேட்டுதான் ஆகணும் நீங்க பாத்துருக்கிற மாப்பிள்ளைக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு கடவுளே டேய் அந்த பொண்ண கூட்டி வாங்கடா வாமா இதான் பா டேய் தங்கராஜ் ஏன்டா அப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ண அச்சா நம்ம சொத்தெல்லாம் மொத்தமா அடிச்சுட்டு போறதுக்கு தான் இவனுங்க கைகால அடிச்சு நொறுக்கலடா போங்கடா
இந்த துப்பாக்கியில தோட்டாவும் என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் உங்க கல்யாணம் நடக்காது. மரியாதையா வந்துரு. இனிமே முடியாதுப்பா, கொல்றதுதான் கொண்டுடுங்க. ஏங்க உங்க மூத்த மரம்புள்ள என்ற முறையில சொல்றேன், இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் துப்பாக்கிய கையில தூக்கி வச்சு நிக்கிறது தப்பு. முதல்ல தாலி எடுத்து கொடுக்குற வழியை பாரு. முதல்ல ஒண்ணு கொள்றா, வாழ்க்கையில ஒரு ஓட்டமா போச்சு. என்ன சித்து, வா மரியாதையா வந்து. ஒரு ராத்திரி உங்களால பிரிஞ்சு இருக்க முடியாதா? பகல்ல எவ்வளவு நேரமானாலும் பிரிஞ்சு இருப்பாங்க, ஆனா ராத்திரில மட்டும் முடியவே முடியாது. என்ன சும்மா அங்க பாருங்க. சூரியரை குதிக்கிறது பழக்க தோஷம் இல்ல. முன்னழக பார்க்கும் போது மூச்சு முட்டி நிக்கிறேன், அழக பார்க்கும் போது பேச்சு முட்டி நிக்கிறேன். ஆளுக்கு ஒரு புள்ள நீ பத்து தர போறியா? வாரேன்டி.